வெல்கம் டு ஐர் ஆக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம், மிஸ்டர் கே கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக போட்ட இந்தியன் டூ ரோஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ரியோ படங்கள்ல காமெடி சீன்கள்ல வந்து அதை வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருப்பீங்க. புடிச்சு ஜெயில போடுங்க சரவணன். கந்தசாமி இந்த ஷோ காய் கந்தசாமி. போன பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, தாத்தா வந்து தன் பையனை கொலை பண்ணிட்டு அமெரிக்கா எஸ்கேப் ஆயிட்டிருப்பாரு. அமெரிக்கா போயிட்டு அங்கேருந்து ஐஎஸ்டிபி கால் பேசுவார் போலீஸுக்கு. அமெரிக்கால இருந்து தான் பேசுகிறேன், பாம் பிளாஸ்டிங் அப்போ நான் நியூயார்க்கில் தான் இருந்தேன். இந்தியாவுக்கு சாவே கிடையாது அப்படின்ட்டு வேலை வந்து தலைவர் அங்கதான் திரும்பி வருவாரு. இது அமெரிக்கால சாகசம் பண்ணுவாரு. பார்த்தா கதை மறுபடியும் இந்த ஊர்ல நடக்குது. அதை வந்து கதை அழகாக காமெடி நடக்குது. நான் நினைச்சேன் நைன்டிஸ் தானே, ஏதாவது 2002 நடக்குதுன்னா ஓகே, இது 2024 நடக்குது இந்த கதை. ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. போன பாட்டுல தான் பொண்ணு சாக கிடக்கும் பொழுது 5000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மனுஷன், அந்த கேரக்டர் போலி பாஸ்போர்ட்ல வந்து காட்டிருக்கீங்களே, இதான் நியாயமா? இது அப்புறம் மாதிரியா இருக்குது. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி விளையாண்டா பழி போடுற. அது கூட இல்ல, தலைவர் சைனீஸ் கேட்டப்பட போட்டு வருவாரு. போன பாட்டுல கெட்டப்பா வந்திருக்காது. கெட்டப்பும் பாத்தீங்கன்னா அந்த நேர டிரெஸ் போட்டு வர்றதுதான், அது காஸ்டியூம் மட்டும் தான் எதுவுமே வந்திருக்காது. இதுல பாத்தா தாத்தா வந்து பல கெட்டப்புல வருவாரு. காலையில ரொம்ப பிடிச்ச கெட்டப் வந்து இந்த வீரநாயகன் கெட்டப் தான். வீரநாதனா? அது யாரு தெரியாது? ஜாக்கி சேனல். சிரிக்க வடகிரி கிண்டி கீழே கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அவர்கிட்ட.
சரி நானா இது அப்புறம் கலர முடியுமான்னு பார்த்தா கட் பண்ணிட்டு பாத்துறீங்க யாருக்கு தெரியும் தமிழ் சினிமாவின் மாமா தனியா விட்டு போயிட்டீங்களே தனியா பத்து பையன்ட்டு கோபம் இதுதான் தவறான விஷயம் என்னது இந்தியன் தாத்தா இல்லீங்க இந்தி தாத்தா ஹிந்துஸ்தானே கி மாத் நஹி ஹோகி
எப்படி இருந்த மல்லையா மாமா, மல்லையா மாமாவும் எத்தனை மாதிரி சங்க அடிப்பாரு தெரியல. மாமா ஆல்ரெடி சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ, ஐ படத்துல வந்து நம்ம பிரபு இருக்க டாக்டர் பிரபு மல்லையாவா சேசம் போட்டு விட்டு மல்லையாவை போட்டு கலாச்சிட்டு இருப்பாரு. இதுலயும் மட்டும் மல்லையாவை போட்டு தாவையெல்லாம் இருப்பாரு நம்ம சங்கர் சார். ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. மல்லையா வந்து பறந்துட்டு இருப்பாரு ஸ்பேஸ்ல, இதுக்கு அது சீரியல் புரியல. ஏன் நார்மலா குழப்ப மாட்டீங்களா, ஸ்பேஸ் எல்லாம் குழப்ப மாட்டீங்களா, ஜீரோ கிராவிட்டியில கிராவிட்டியே இல்லாம படத்துல கதையே இல்ல, கிராவிட்டி ஒரு கேடாக்கும். குடும்பமே இல்லாம ஏதோ சேனாக்காரங்க ஒட்டிக்கிட்டு சேனாக்காரங்க வீட்டுல உட்காந்து வாழ்ந்துகிட்டு வறுமைக்கார சொல்லி தரேன்னு ஜா சுத்திட்டு இருந்தாரு. அவரை வந்து ஹேஷ்டாக் போட்டு தாளம் மர வச்சு திரும்பவா திரும்ப போட்டு காட்டை எழுந்திருப்பாரு நம்ம சித்தார்த்த. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. கான்செப்ட் படி மெயின் வில்லன் யார் அப்படின்னா நம்ம எஸ்ஜே சூர்யா தான். பட் எஸ்ஜே தான் வில்லன்ட்டு எஸ்ஜே சூர்யாக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது. நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாம் ஆயிட்டியா. சங்கட முந்தைய படமா பாத்தீங்க அப்படின்னா வில்லன் அப்படின்ற கேரக்டருக்கு வந்து கொஞ்சமா வந்து ஒரு டெத் அப்படின்னு இருந்திருக்கும், டீட்டில் இருந்திருக்கும். சேஷல சிவாஜி படத்தை பார்த்துருப்பீங்க. சிவாஜி படத்துல வந்து என்னதான் ஒரு வந்து பெரிய பணக்கார அரசா செலவாக்கு இருக்கு அப்படின்னாலும் அவன் வந்து இந்த படத்துல இருக்கிற மாதிரி அது எஸ்ஜே சூர்யா மாதிரி அப்படின்னு நான் தங்கத்திலே நகை போட்டுக்கிட்டு தங்கத்திலே கார் வச்சுக்கிட்டு அப்படின்னா சுத்திட்டு இருக்க மாட்டான். அவன் வந்து அசோசியல் பொலிட்டிஷியன் இருப்பாங்களோ அதெல்லாம் இருந்திருப்பான். பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்றவன் இருந்திருப்பான். இதுல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குது. தேவலாம தங்கத்தை வச்சு இது பண்ணிக்கிட்டு கக்கூசுல வந்து தங்கத்திலே கக்கூசா என்ன சொல்றான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா அவன் கலந்து இந்த கேரக்டர் பாத்திருப்பீங்க. முதல் கேரக்டர்ல அந்த ரகுவரன் கேரக்டர் எவ்வளவு டெப்தா இருந்திருக்கும். ஏன் சிவாஜிலே பாத்திருப்பீங்க, அடி வாங்குறது ரஜினிகாந்த், அடிக்கிறவரு வெள்ள சட்டை கண்ணாடி போட்டிருக்காரு. ஓடிக்கிட்டே இருப்பாங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இந்தியில எழுதிப்பாரு நம்ம இந்தியன் தாத்தா. யோசிச்சு பாரு பாப்கார்ன் கேட்பாங்க சிக்கன் குத்திட்டு அதுக்கு ஒரு வருமா போடுவாரு. பாப்கார்னுக்கு என்ன வருமா தாத்தா சொல்லு தாத்தா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் ரகசியம்.
முக்கியமான தலைவர் வந்து சைனீஸ் ஊருக்கு வருவாரு, வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் செலவு இருக்கும், வந்த உடனே தலைவர் செல்ஃபி எடுப்பாரு, ஊருக்கு வந்துட்டேன் வந்துட்டேன்டா அப்படியா. அந்த மாதிரி தலைவர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு 7 மணிக்கு லைவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து போஸ்ட் ரிப்போர்ட் விடுவாரு. சே தம்பிங்களா அக்கா சென்னை வந்துருக்கேன்டா. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யெல்லாம் சந்திக்கிறேன். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கர இது நெகட்டிவ் நெகட்டிவா வந்துகிட்டே தான் இருக்கு, குறைஞ்சபாடு இல்லை. ஒருத்தர் கூட நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா நமக்கே தெரியல. ஒன்னு ரெண்டு பேரு சரி ஓகே அவங்களுக்கு இல்ல, ஒரு ஒரு படம்னா இப்போ கொஞ்சமாவது சுமாரா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆ சுமாரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஆகுது பார்க்கலாம், ஒரு வாட்டியாவது பார்க்கலாம் அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. படமே வேஸ்ட்டு, இது வராம இருங்க வீட்லயே இருங்க, எல்லாருமே காண்டாயிட்டாங்க. இது கமல் சாரோட ஃபேனா இருக்கட்டும், சங்கர் சார் ஃபேனா இருக்கட்டும், அவங்க ஃபேன் எல்லாரோட ஃபேனுமே காண்டா ஆகிற அளவுக்கு படம். ஆமா, எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த சுஜாதான்றவங்க தான் நல்லா அந்த ரைட்டிங் இல்ல இந்த படத்துல இல்லாததுனால இவரே எழுதிட்டாரா என்னன்னு தெரியல. இல்ல வேற அவங்க அவங்கதான் இல்ல, அப்புறம் உங்க கதை கொஞ்சமாவது ஏதாவது உருப்படி பண்ணாம அது படம் உண்மையிலே இவங்க திரும்பி படம் எடுத்து அதை பார்த்தாங்களா, இவங்கெல்லாம் அதை ஏதாவது மாத்தணும்னு ஏதாவது முடிவு பண்ணாங்களா, இவ்வளோ இவ்வளோ பெருசா இருக்கு அதை லென்த்தாவது கம்மி பண்ணலாம, அதெல்லாம் பார்க்காம ஏதோ படத்தை இறக்கணும் அப்படின்னு இறக்கி விட்ட மாதிரி இருக்கு. இந்த முதல்வன் எல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு, அதெல்லாம் ஒரு நல்ல படம். ஆமா ஆமா, எல்லாத்தையும் பாட்டு எடுக்கிறேன்ட்டு இல்ல, இப்போ எக்கச்சக்கப்போ நிறைய படம் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ பேய் படத்தை நீங்க பாட்டு எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க போய் தான் அது அடி வாங்குது. இல்ல இப்போ ஒண்ணு ஹிட் ஆகி இருக்கு, அப்போ ஹிட்டா இப்போ அவங்க ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க, இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, ஹிட் ஆன வச்சு அதை பாட்டு ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அடுத்தது என்னது, மூக்குத்தி அம்மனா அது பாட்டு எடுக்கிறாங்க. இப்போ அதான் அவங்க அவங்களுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி படம் இப்போ ஃபுல்லா அடி வாங்கிட்டே இருக்கு, வேற வழி தெரியல. அப்போ அடுத்த உடனே ஓடின படத்தை எடுத்து திரும்பி பாட்டு எடுக்கிறாங்க, அது என்ன இதுல வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒன்னு ரெண்டுதான் லக்ல இதாகும், டிமாண்டி காலனி பாட்டு வேற வரணும், அப்புறம் சூதுகவும் பாட்டு வேற வரப்போகுது. எத்தனை பாதான் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது கண்டினியூ, அதாவது இப்போ இப்போ வர படத்தை இப்போ கண்டினியூட முடிக்கிறாங்க, இப்போ விடுதலை வந்து கண்டினியூட முடிச்சிருக்காங்க, இப்போ முடிச்சிருக்காங்க, அது இப்போ வரப்போகுது, அது ஓகே. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை குழி தோண்டி போய்ச்ச படத்தெல்லாம் நோண்டி ரெண்டாம் பாட்டு எடுக்கிறேன்னு எடுக்கிறது தான் தாங்க. இப்போ இந்த பாகுபலி எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துச்சு உடனே ஒரு ஒரு வருஷம் கழிச்சு, கேஜிஎஃப்ஆ இருக்கட்டும் அதெல்லாம் கரெக்டா, அதாவது இந்த படம் முடிஞ்சா அடுத்த படம் அந்த ரெண்டாவது பாட்டு வருது. இப்போ காந்தாராவும் அதே மாதிரிதான், ஃபர்ஸ்ட் பாட்டு முடிச்சா அதோட செகண்ட் பாட்டு இப்போ வருது, அதே மாதிரிதான். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு, இப்பதான் பார்த்தோம் அப்படின்னு. இது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தோண்டி எடுத்து வேற கான்செப்ட் இல்ல, அதான் போய் ஆகணும்னு எடுக்கிறாங்க. இப்போ முக்குத்தியம்மனே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டு தான். முக்குத்தியம்மன் எப்போ வந்துச்சு, அப்பவே எடுத்திருக்கலாம், ஒரு 2 வருஷம் 1 வருஷம்குள்ளே எடுத்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு படம் எடுக்கிறாங்க, இப்போ 2வது பாட்டு எடுக்க போறாங்கன்னா
அப்போ அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி எடுத்துருக்கணும். அப்போ எடுக்கலன்னா அப்போ என்னவோ இதுதான் கதையே இல்லை அப்படின்னு இது பண்றாங்க. நம்ம தான் மனசை திடப்படுத்திக்கணுமே, எல்லாமே டூ டூவா தான் வரும். எல்லாம் இப்போ மாறிடுச்சு, அதுக்கேத்த மாதிரி கதையும் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். பார்ட் டூ வரவே கூடாதுன்னு சொல்லலை, அதை உருப்படியா எடுத்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி ரொம்ப பழைய படத்தை எடுத்து அந்த திங்கிரி பக்கரிங் வேலை பார்த்து இறக்காம இருந்தா சரிதான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஏதாவது ரீசெண்டா எடுக்கிறாங்களா அந்த படத்தை, செகண்ட் பார்ட் எடுக்கிற மாதிரி ஒரு லீடு கொடுத்து முடிக்கிறாங்களா, உருப்படியா ஒரு லீடு கொடுத்து முடிக்கிறாங்களா, இதை சும்மா பேருக்கு செகண்ட் பார்ட்னு வைக்காம கரெக்டாக லீடு கொடுத்து எடுத்தாங்கன்னா நல்லாதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம், நல்லாதான் இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.